ஹலோ ஃப்ரெண்ட், தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன் டே மேட்ச் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது 5-1 அப்படின்ற கணக்கில் நம்ம இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியை வந்து அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 6வது ஒன் டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து அதிக ரன்களை குமிச்சும் வந்து சாதனை படைச்சிருக்காங்க. இரு அணிகளுக்கு இடையேயான தொடரில் அதிகபட்சமாக வந்து ஏற்கனவே 491 ரன்கள் இருந்துச்சு. அந்த ரன்களையும் நம்ம இந்திய அணியோட தொடக்க வீரர் ரோஹித் சர்மா தான் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த சாதனையை நம்ம விராட் கோலி வந்து 558 ரன்கள் எடுத்து முறியடிச்சிருக்காங்க. இது குறித்து விராட் கோலி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒன் டே மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா வெற்றிக்கும் காரணம் வந்து என்னோட மனைவி அனுஷ்கா சர்மா தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக தான் அனுஷ்கா சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் வந்து திருமணம் நடந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே தென்னாப்பிரிக்கா டூருக்கு வந்தாங்க. ஆனால் அனுஷ்கா சர்மா பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் காரணமாக வந்து இந்தியாவுக்கு திரும்பி போயிட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய ஆதரவு முழுக்கவும் விராட் கோலிக்கும் இந்திய அணி வீரர்களுக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம விராட் கோலியை எப்பயுமே வந்து அனுஷ்கா சர்மா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களாம். இந்திய கேப்டனா இருப்பது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு வந்து விராட் கோலி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.